தஞ்சை ராசா மிராசுதார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கர்ப்பிணி இறந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வீட்டிற்கு சென்று விட்டவரை மீண்டும் அழைத்து வந்து சிகிச்சை அளித்தது ஏன்? தஞ்சை அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் சரியான சிகிச்சை தரவில்லை என்று குற்றம் சாட்டி வீடு திரும்பிய லட்சுமியை மீண்டும் அழைத்து வந்து சிகிச்சை அளித்து கொலை செய்து விட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மருத்துவமனையில் லட்சுமியின் வயிற்றில் வேறு சில பொருட்களை வைத்து தையல் போட்டதால் அவர் இறந்தாரா? தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இளங்கார்குடியைச் சேர்ந்தவர் லட்சுமி. இவர் செப்டம்பர் 29ஆம் தேதி இரண்டாவது பிரசவத்திற்காக தஞ்சை அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அன்று இரவே லட்சுமிக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அதே நேரம் லட்சுமிக்கு ஊஞ்சல் காமாலை ஏற்பட்டு உடல்நிலை மோசமாக இருப்பதால் தொடர் சிகிச்சையில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து 17 நாட்கள் லட்சுமி தஞ்சை ராசா மிராசுதார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அங்கு முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி அவரது உறவினர்கள் லட்சுமியை அக்டோபர் 17ஆம் தேதி வீட்டிற்கு அழைத்துச் சென்று விட்டனர். அவர் வீட்டிற்கு சென்ற மறுநாளே, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி, மாவட்ட தாய் சேய் நல அலுவலர் ஜாக்லின் உத்தரவின் பேரில் வீரமாங்குடி செவிலி, திலகவதி மற்றும் பண்டாரவடை செவிலி புவனேஸ்வரி இருவரும் ஆம்புலன்ஸ் வேனுடன் லட்சுமியின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். மருத்துவமனையில் கட்டாயமாக சேர வேண்டும் என்று வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. லட்சுமி மற்றும் அவரது உறவினர்கள் மறுக்கவே காலை 10 மணிக்கு சென்ற செவிலியர்கள் இரவு 11 மணி வரை அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். உங்கள் மனைவிக்கு எதுவும் ஆகாது, அதற்கு நாங்கள் பொறுப்பு என கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு லட்சுமியை அழைத்துச் சென்றுள்ளனர். அழைத்துச் செல்லப்பட்ட லட்சுமி தஞ்சை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். எனினும் சிகிச்சை பலனின்றி அக்டோபர் 22ஆம் தேதி அவர் உயிரிழந்துள்ளார். லட்சுமியின் சாவில் சந்தேகமில்லை, நீதிமன்றம் செல்ல மாட்டோம் என்று கல்லூரி முதல்வர் ரவிக்குமார் வலுக்கட்டாயமாக எழுதி வாங்கிக் கொண்ட பின்னர்தான் லட்சுமியின் உடல் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். முன்னாடி வலுக்கட்டாயமாக லெட்டர் எழுதி வாங்கினாங்க. இந்த மாதிரி நாங்கள் எந்த ஒரு மேற்கொண்டு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கேட்க மாட்டோம், எந்த ஒரு கோர்ட்டுக்கு கேட்டு இதுக்கு கேஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக எங்களை லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லி சைன் வாங்கி டீன் எழுத சொன்னாங்க. டீனே எழுத சொல்லி தான் எங்கள்கிட்ட அந்த இது கொடுத்தாங்க. அப்படியும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு, அந்த லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு தான் எங்கள்கிட்ட பாடியே கொடுத்தாங்க. ரொம்ப போராடி எங்களுக்கு பாடி வந்தால் போதுங்கிற அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி தான் எங்கள்கிட்ட பாடியை கொடுத்தாங்க. அவங்க மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு கரெக்டான நீதி கிடைச்சாகணும். லட்சுமியின் மரணத்தில் அவர்களுக்கு சந்தேகம் இருந்ததால் அவரது மருத்துவ அறிக்கைகளை தனியார் மருத்துவமனையில் காட்டியுள்ளனர். அங்கு அவற்றை ஆய்வு செய்த மருத்துவர்கள் லட்சுமியின் வயிற்றில் ஊசி போல ஏதோ சில பொருட்களை வைத்து தையல் போட்டதாக தெரிவித்துள்ளனர். அது வந்து இறக்கிறதுக்கு முத நாள் வந்து வயிற்றில் வந்து ஒரு ஏதோ முட்டு மாதிரி இருந்துச்சுங்க. சரி, ஆப்ரேஷன் பண்ண எதாவது இருக்கும் பார்த்தா எல்லா சைடும் கரெக்டாக இருந்துச்சு, 1 சைடு மட்டும் முட்டு மாதிரி இருக்குது, இது என்னன்னு கேட்டதுக்கு வந்து அது வந்து டாக்டர் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. மறுபடியும் டாக்டர் கிட்டேன் அதுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் வந்து குழந்தை அம்மா வந்து மோஷனும் யூரின் வந்து நல்லா போயிட்டு இருந்தவங்க. நான் சொன்ன அந்த முட்டு மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் வந்து 15 பதினஞ்சுலேருந்து 16 பாட்டில் வரைக்கும் போட்டிருக்காங்க. உடம்பு வந்து ஓவர் ஜில்னஸ், இது ஏன் இவ்வளோ ஜில்னஸ்லாம் ஆகுது அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே பண்ணலைங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வாயிடுச்சிட்டாங்க. ஒரு நாள் பார்த்தா மறுநாள் தான் 22ஆம் தேதி 11 மணிக்கு காலையில் வந்து டெத்துங்க. கேட்டதுக்கு வந்து லிவர் ஃபெயிலியர்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் காப்பி வந்து எல்லா டாக்டர்ட்டுமே காமிச்சேங்க. காமிக்கிறப்ப வந்து என்ன எல்லாமே வந்து உள்ளே வந்து செயற்கையான பொருள் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஜிஹெச் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால வந்து இது வந்து ஆணித்தரமாக வந்து எழுதி தரது வந்து எல்லாருக்குமே பயப்படுறாங்க. இதான நிலவரம். அதிர்ச்சி அடைந்த லட்சுமியின் உறவினர்கள் அரசு மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது உரிய பதில் கிடைக்கவில்லை என்கின்றனர். மேலும் தங்களிடம் உள்ள ஆவணங்கள் அழிந்து விட்டதாகவும் அதனால் ஆவணங்களை தரும்படி தங்களுக்கு நெருக்கடி கொடுப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். லட்சுமியின் மரணத்திற்கு காரணமான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குடும்பத்திற்கு நஷ்டஈடு தர வேண்டும் என்று கோரி தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து விளக்கம் கேட்க அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரவிக்குமாரை நமது செய்தியாளர் தொடர்பு கொண்டபோது அவர் அழைப்பை ஏற்கவில்லை. சிகிச்சை சரியாக இல்லை என்று குற்றம் சாட்டி வீடு திரும்பிய பெண்ணை மீண்டும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று
சாகடித்தது ஏன் என்ற லட்சுமியின் உறவினர்களின் கேள்விக்கு தஞ்சை ராசா மிராசுதார் மருத்துவமனை நிர்வாகம் பதிலளிக்குமா? லட்சுமியின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா?